விவசாயம் செய்யும் அனைத்து உள்ளங்களுக்கும் ராஜ்குமாரி நண்பு வணக்கம். நம்ம இந்த வீடியோஸ்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த உலகத்திலேயே பாத்தீங்கன்னா இரண்டு கிழங்குகள் பலன் கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு தாவரம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த அடதாப்பூ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ நீங்க பார்த்துருக்கலாம், இதுதான் அந்த அடாதாப்பூ கிழங்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கீழே வந்து பூமி கடியில கிழங்கு ஒண்ணு, பூமிக்கு அந்த கொடியில பாத்தீங்கன்னா உருளைக்கிழங்கு போலையும், இது வந்து பார்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கிழங்கு. நீங்கள் பார்த்துருக்கலாம் எப்படி வந்து இந்த கப்பக்கிழங்கு, சேனக்கிழங்கு, கர்ணக்கிழங்கு அந்த மாதிரி வந்து கிழங்கு பார்க்குறதுக்கு தோட்டத்தில் வந்து வெளித்தோட்டத்தில் அந்த மாதிரி கிழங்குகளில் ஒரு உருளைக்கிழங்குகளுக்கு பெரிய இதில் நல்ல பாலிஷாக இருக்கும் இந்த கிழங்கு. ஸோ இது மாதிரி ஒரு பெரிய அளவில் கிழங்குகள் இல்லை, இது வந்து பார்த்திங்கன்னா நீளமாக வளரும், உருண்டையாக வளரும். ஸோ அதற்கு சைஸ் அப்படின்றது கிடையாது, ஆனால் நல்லா வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பெரிய அளவுலையும் வளரக்கூடிய ஒரு கிழங்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு அளவு வளரக்கூடியதுதான். ஸோ உருளைக்கிழங்கு அளவு மாதிரி அந்த இலைகள் இருக்கும் பார்த்தீங்களா, அதில் வளரக்கூடியது. ஸோ இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இது பேர் வந்து அடதாப்பூ அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இது என்ன அடதாப்பூ அப்படின்னு பார்த்தோம்னா, இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து பழைய காலங்களில் இடதாப்பூ அப்படின்னு சொல்லுவாங்க. எதனால் அப்படின்னு பார்க்குறோம்னா, எல்லா கொடிகளுமே வலது பக்கம் தான் வந்து சுற்றும், வலது பக்கமும் சுற்றும், இடது பக்கமும் சுற்றும். நீங்கள் எந்த பக்கம் சுற்றி விடுறீங்களோ அந்த பக்கம் சுற்றும். ஆனால் இந்தோட கொடிகள் வந்து இடது பக்கமாக தான் சுற்றும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதனால தான் வந்து இடதாப்பூ அப்படின்ற பேர் வந்திருக்கும். ஆனாலும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒடிச்சு கையில் ஒடிச்சு கட்டி விட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வலது பக்கம் சுற்றிடும். ஆனாலும் நீங்கள் ஒரு நார்மலாக வந்து இடது பக்கம் சுற்றின கொடியை தூக்கி வலது பக்கம் திருப்பி விட்டீங்கன்னா அடுத்த நாள் திருப்பியும் அதை என்ன பண்ணிருந்தால் இடது பக்கம் சுற்ற ஆரம்பிச்சிடும். ஸோ இதுக்காக தான் இடதாப்பூ அப்படின்றத மருவி அப்படியே வந்து அடதாப்பூ அப்படின்னு சொல்லி ஆயிடுச்சு. இது ஒரு காலங்களில், அதாவது நம்ம வெள்ளக்காரங்க இந்தியா நாட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி உருளைக்கிழங்கு அப்படின்னு சொல்லி ஒன்று கிடையாது. அப்போ இந்த பயிர்கள், இந்த கிழங்கு இருக்குது பார்த்தீங்களா, இதை தான் வந்து நம்ம வந்து சாப்பிட்டுட்டு இருந்திருக்கோம். ஸோ அவ்வளவு எனர்ஜி கொடுக்கக்கூடிய கிழங்குகள், சுவையில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிழங்குகள் போல தான், நம்ம சொன்ன பின்வரும் சொன்ன பார்த்தீங்கன்னா கிழங்குகள் அந்த மாதிரி ஒரு தனி சுவை கொடுக்கக்கூடியது. இது குழம்பாகவும் வச்சு சாப்பிட்லாம், பொறிச்சும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பொறிச்சும் சாப்பிட்லாம். ஓகே, இதோட விவசாயம் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நான் உங்களுக்கு ஃபுல்லாகவே இதை பேசி முடிச்சுட்டு தோட்டத்தில் காட்டுறேன், இதோடய கொடிகளையும் காட்டுறேன், அப்புறம் பார்த்தீங்கன்னா இதோட இந்த தண்டுகள், அப்புறம் எப்படி வந்து இதை விவசாயம் பண்ணுறது அப்படின்ற முறை எல்லாமே காட்டுறேன். ஃபஸ்ட்டு நம்ம எல்லாமே பேசி முடிச்சிடலாம். இதோட கிழங்குகள் ஊன்றதுக்கு மாதங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மாதம் தான் மேவோட கடைசி, ஏன்னா அதுக்கப்புறம் மழை வந்து ஸ்டார்ட் ஆயிரும். அதிலிருந்து எட்டு மாதம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க எட்டு மாதத்தில் உங்களுக்கு பலன் கொடுக்க ஆரம்பிச்சிடும். நாலாவது மாதத்துலேயே வந்து அந்த இலைகள் போகுது பார்த்தீங்களா, அந்த இலையோட நுனியில் வந்து காய்கள் வந்து காய்க்க ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த உருளைக்கிழங்கு போல் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து காய்க்க ஆரம்பிச்சிடும். அதுவும் உங்களுக்கு ஆறு மாதத்துக்கு அப்புறம் வந்து நீங்கள் அறுவடை பண்ணலாம். கிழங்கு வந்து நல்லா முற்றி வர்றதுக்கு வந்து ஒரு எட்டு மாதம் கண்டிப்பாக உங்களுக்கு தேவைப்படும். இப்போ நீங்கள் மே மாதம் நட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஜனவரியில் வந்து அறுவடை பண்ணலாம். கிழங்குகள் உரத்தை பொறுத்து வந்து நல்லா வந்து பெருசாகும். கிழங்குகள் கொடியை பொறுத்தவரை நல்ல கொடி வந்து படரக்கூடியது. ஸோ ஒரு பாவக்கொடி போல் நல்லா வந்து படரக்கூடியது. நீங்கள் மாடி தோட்டமாக இருந்தால் கூட பயிரிடலாம். இது வந்து ரெண்டு கிழங்குகள் மூலமாகவே நீங்கள் உற்பத்தி பண்ணலாம். மேலே வளர்கிற அந்த உருளைக்கிழங்கு போல் உள்ள கிழங்குகளையும் உற்பத்தி பண்ணலாம். கீழே வந்து பெரிய கிழங்காக இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து பார்த்தீங்கன்னா அதோட நுனிப்பகுதியை நீங்கள் கட் பண்ணி அதிலிருந்தும் என்ன பண்ணனா அரும்பு விட்டு வளர ஆரம்பிச்சு. ஸோ இரண்டு முறையிலையும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உற்பத்தி பண்ணலாம். இதற்கு உரம் அப்படின்னு பார்க்குறப்ப தொழு உரத்தை தவிர வேறு எதுவுமே நீங்கள் போட வேண்டியதில்லை. அது போய் நோயும் பார்த்தீங்கன்னா பெருசாக எதுவுமே தாக்குறதில்லை. பட் கிழங்குகளை சாப்பிட்ற சில பிராணிகள் வந்து சாப்பிட்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். ஸோ அதையும் வந்து நம்ம பாதுகாத்துக்கணும். தோட்டங்களை பயிரிட்டால் தான் இந்த பாதுகாப்பு. மற்றபடி நீங்கள் மாடி தோட்டமாக வீட்டு தோட்டத்திலே இந்த ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு வராது. இதற்கு தண்ணீர் தேவைகள் அப்படின்னு பார்க்குறப்ப நீங்கள் பெரிய தண்ணீர்லாம் விட வேண்டியதில்லை. ஸோ வீட்டுகளை வளர்க்கணும், நீங்கள் மாடித்தோட்டத்தில் வளர்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து இரண்டு நாளைக்கு ஒரு தடவை தண்ணீர் வந்து பூமியில் விடுற மாதிரி பார்த்துக்கணும். மரத்தில் நீங்கள் படர விட்டீங்க அப்படின்னா அதுவே நல்லா வந்து படர்ந்து போய்க்கிறோம். ஸோ மாடித்தோட்டங்களாக இருந்தால் நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து அந்த படர்றதுக்கு வந்து வேலிகள் அமைக்கணும். ஏன்னா வந்து நல்ல கொடி வந்து ரொம்ப சீக்கிரமே நல்லா படரும். ஸோ அதனால் நீங்கள் வந்து கொடிகள் அமைச்சுக்கணும். உரம் ஆல்ரெடி என்னது, ஸோ தொழு உரம் மட்டும் போதும். அது போக நம்ம வந்து பூமியில் இருந்துச்சு அப்படின்னா அந்த மர இலைகள் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மக்கின இலைகளை நீங்கள் குமிச்சு விட்டாலே போதும். எளிமையான முறை தான். இதோட கிழங்குகள் எங்கே கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா சில சந்தைகள்லையும் சரி மார்க்கெட்டில் வந்து இதோட கிழங்குகள் வந்து கிடைக்கும். ஸோ அடதாப்பு அப்படின்னு சொல்லி எங்களுக்கு எனக்கு தெரிஞ்சவங்க அந்த பேரெல்லாம் சொல்கிறாங்க. மாற்று பேர் என்ன அப்படின்றது தெரியல, கண்டிப்பாக தெரிஞ்சிருந்தாலும் நான் உங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுறேன். எனக்கு தெரிஞ்சளவுக்கு அடதாப்பூ அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நீங்கள் வாங்கி எளிமையான முறையில் ஈஸியாக பயிரிட்டு சாப்பிட்லாம். ஒரு சத்து மிகுந்தது. ஏன்னா வெள்ளக்காரங்க வர்றதுக்கு முன்னாடிலாம் நம்மகிட்ட வந்து பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு இல்லாதப்போ இந்த கிழங்குகளை தான் நம்ம சாப்பிட்டு வந்திருக்கோம். அவங்க வந்ததுக்கப்புறம் தான் உருளைக்கிழங்கு என்ன ஆயிடுச்சு, ஃபேமஸ் ஆயிடுச்சு. இந்த மாதிரி நிறையா கிழங்குகள் வந்து அழிஞ்சிருச்சு. ஓகே, இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதோட கொடி வகைகள் எப்படி படருது அப்படின்றத பார்த்துட்டு அது போக நம்ம இந்த ரெண்டு கிழங்குகளையும் நடவு வந்து படுத்தலாம். வாங்க பார்க்கலாம். நீங்கள் பார்க்குறதா வந்து பார்த்தீங்கன்னா அடதாப்பு கொடி. இந்த கொடி வந்து வேர்லேருந்து அப்படியே போய் மேலே போயிருக்கு பாருங்கள்.
இதை பார்த்தீங்கன்னா தெரியுதுங்களா, ஃபுல்லாக வந்து இடது பக்கமாக சுற்றி இருக்கு. ஸோ இதோட தனித்தன்மையே வந்து இடது பக்கமாக சுற்றுறது தான். இலைகள் பார்க்கறதுக்கு வந்து வெத்தலை இலைகள் போல் நல்ல பெரிய வெத்தலை இலைகள் போல் இருக்குது. ஸோ இது வந்து படற தன்மை தான். இதை பார்க்கலாம். ஸோ இன்னும் வேறு செடிகள் இருந்தாலும் உங்களுக்கு காட்டிடுறேன் பாருங்கள். இன்னொரு மரத்துலேயும் வந்து வளர்ந்துருக்கு. ஸோ இதையும் பாருங்கள், இடது பக்கம்தான் சுற்றி இருக்குது. ஸோ இது அதனால தான் இதை வந்து இடதாப்பூ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இதை இப்போ நடவு முறையை வந்து நம்ம பார்த்துடலாம். போய் ஏதாவது மரங்களில் வந்து நடவு வந்து எப்படி பண்ணிடலாம் அப்படின்றதையும் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா இது வந்து பூமிக்கு அடியில் வந்து விளையிற கிழங்கு. ஸோ இதை வந்து நம்ம எடுத்து சமைச்சிட்டோம். ஸோ மீதி இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இதை நம்ம வந்து ஊனி வச்சாலே வளர ஆரம்பிச்சிடும். அது போக வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பூமி மேலே வந்து கொடியில் காய்க்கிற கிழங்கு எப்படி இருக்கும் அப்படின்றதையும் காட்டிட்டு அதில் அந்த கொடி வந்து வளர்ந்துருச்சு. ஸோ எடுத்து நான் காட்டணும் அப்படின்றதுக்காக உங்களுக்கு எடுத்திருக்கேன். இதுதான் வந்து முளை விடுறது. ஸோ இதெல்லாம் வந்து அப்படியே உங்களுக்கு வளர ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி நட்டாலே போதும், ஏதோ ஒரு மரத்தில் போய் நட்டாலே போதும். ஸோ இன்னதையும் நம்ம பார்த்துடலாம். ஸோ பாருங்கள், இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம உருளைக்கிழங்கு போல் அந்த கொடியில் வந்து காய்க்கிறது. ஸோ இதுதான் அந்த கொடி. நான் வந்து உங்களுக்கு ஃபுல்லாகவே அந்த கொடி நடுறதுக்காக எடுத்துட்டேன். இது ரெண்டுலேயுமே உற்பத்தி ஆகும், இதுலேயும் உற்பத்தி ஆகும் அதுலேயும் உற்பத்தி ஆகும். ஸோ நம்ம ரெண்டையும் வந்து இப்போ நட்டலாம், எப்படி நடுறது அப்படின்றத பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா ஒரு மரத்துக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 அடி 1 அடி அந்த ரேஞ்சில் விட்டுட்டு ஒரு சின்ன பள்ளம் தோண்டிக்கங்க. பெருசாலாம் வேண்டியதில்லை. நீங்கள் மாடி தோட்டத்தில் வந்து இது விதிகள் அமைக்கிறீங்க, நீங்கள் கொடிகள் அமைக்கிறீங்க அப்படின்னா தேவையில்லை. பட் இருந்தாலும் நம்ம வந்து மரத்தில் ஏற்றி விட்றனால இந்த மாதிரி வந்து குழிகள் தோண்டணும். ஸோ 2 குழித்தோள் தோண்டிக்கலாம் நம்ம. ஏன்னா ஒரு கிழங்கு நடப்போகிறோம், அதே மாதிரி வந்து மேல் கிழங்கும் ஒன்று நடப்போகிறோம். ஸோ 2க்கு வந்து 2 குழி பாருங்கள். நம்ம 2 வந்து தோண்டிட்டோம். இதில் இந்த கிழங்கு இருக்குது பார்த்தீங்களா, இதோட இதாக முளைப்புது. ஸோ இதை வந்து மேல் நோக்கி இந்த மாதிரி வச்சா போதும் பூமியில். அதே மாதிரி இந்த கிழங்கை என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி வச்சுட்டு, ஆல்ரெடி நம்மகிட்ட இது வந்து கொடி இருக்குது. ஸோ கொடி இருக்கிறனால என்ன பண்ணணுன்னா இதை தூக்கி இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அது ஆல்ரெடி இடது பக்கம் தான் சுற்றும். ஸோ இப்படி லைட்டாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா சுற்றி விட்டுட்டோம் அப்படின்னா அதுவே உங்களுக்கு பிடிச்சிக்கிறோம். ஸோ இப்போ வந்து நம்ம சும்மா இப்படி விட்டுட்டோம். இன்னும் நாளைக்கு வந்து பார்க்கலாம், ஒரு 2 நாளைக்கு அப்புறம் பார்ப்போம் எப்படி பிடிச்சிருக்குன்னு. இப்போ இதில் வந்து என்ன பண்ணணும்னா நம்ம தொழு உரம் போட்டுட்டு மூட போகிறோம். ஆல்ரெடி இங்கே வளங்கள் இருக்குது, இருந்தாலும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா தொழு உரம் போட்டுடலாம். ஸோ இவ்வளோதான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மண்ணை வந்து நம்ம அணைச்சி விட்டுறணும். அவ்வளோதான். இப்போ இந்த மண்ணை அப்படியே நம்ம அணைச்சி விட்டதில் அப்படியே வந்து அணைச்சி விட்டுட்டா போதும். லைட்டாக இது பண்ணாலே போதும். உலகத்திலே பார்த்தீங்கன்னா கிழங்கு வகைகளில் 2 விதமான கிழங்குகள் கொடுக்கக்கூடிய ஒரே தாவரம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த அடதாப்பூ தான். ஸோ ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா வெவ்வேறு சுவையில் இருக்கும். மேலே இருக்கிறது வந்து உருளைக்கிழங்கோட சுவை இருக்கும், கீழே இருக்கிற சுவை வந்து பார்த்திங்கன்னா வேறு மாதிரி இருக்கும். ஏன்னா இது வந்து இன்னொரு குடி நம்ம இன்னொரு இடத்துல கிடச்சது. இதுவும் பார்த்திங்கன்னா தெரியுதுங்களா இந்த கிழங்கெல்லாம், இதெல்லாம் வந்து சின்ன கிழங்கு. இதெல்லாம் வந்து மேலே முளைச்ச கிழங்குகள். ஸோ அது வந்து கீழே விழுந்து அதிலேருந்து அப்படியே முளைக்கிறது. ஸோ இதை வச்சுட்டு நம்ம என்னென்னு பார்த்துடலாம். ஸோ இதையும் பார்த்தீங்கன்னா நம்ம நடவு செஞ்சிடலாம். ஒரே குழியில் வந்து 2 இப்படி நட்டுடலாம். நட்டுட்டு இந்த கொடியை விட்டுட்டோம் அப்படின்னாலே அது வந்து நல்லா படந்துக்கிறோம். ஸோ இதில் வந்து சாணியை போட்டு நம்ம மண்ணை மூடிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி அடதாப்பு வந்து நடுறது அப்படின்றத பார்த்துருப்பீங்க. இது வந்து மண்ணை போட்டுட்டு நம்ம சப்புன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, மர இலைகள் அது அப்படியே அது மேலே குழிச்சு விட்டோம் அப்படின்னா அதுவே மக்கி உரமாகிக்கிறோம். ஸோ இன்னும் வந்து ஒரு 6 மாதத்துக்கு அப்புறம் நம்ம காய்கள் வந்து விடுறப்பையும் சரி எப்படி அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இன்னொரு காமிச்சிட்றேன் எங்கே வந்து அந்த உருளைக்கிழங்கு மாதிரி காய்கள் காய்க்கும் அப்படின்றதையும் உங்களுக்கு காமிச்சிட்றேன். இது பார்த்தீங்கன்னா இதை தான் இலைகள், இந்த 2 இலை இருக்குது பார்த்தீங்களா, இங்கே தான் வந்து அந்த காய்கள் உருளைக்கிழங்கு மாதிரி உள்ள காய்கள் வந்து காய்க்கும். ஸோ இதை நான் காய்க்கிறப்போ உங்களுக்கு காட்டுறேன். உலகத்திலே பார்த்தீங்கன்னா இடது பக்கம் சுற்றக்கூடிய 2 விதமான தாவரங்கள் சொல்லுவாங்க. அதில் இதுவும் ஒன்று, அடதாப்பு ஒன்று, இன்னொன்று வந்து இந்த பிடிக்கிழங்குன்னு சொல்லி ஒரு முள்ளுள்ள கிழங்கு. அது எனக்கு சரியாக தெரியல, நான் அதை பற்றி ரிசர்ச் பண்ணிட்டு சொல்கிறேன். உலகத்திலே வந்து இடது பக்கம் சுற்றக்கூடிய 2 தாவரங்கள். இப்போ நம்ம சைடில் பார்த்த வரைக்கும் இடது பக்கம் தான் சுற்றி இருக்கு, பட் இதை வந்து வலது பக்கம் சுற்றுமா அப்படின்றதையும் நான் வந்து பார்த்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன். கண்டிப்பாக இந்த கிழங்கு இருந்துச்சு அப்படின்னா உங்கள் மாடித்தோட்டத்தில் பயிரிடுங்க. நம்ம வீடியோஸ் பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி ப்ரெஷ் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். நன்றி.